ஆர்த்தி சுற்றுறது, திருஷ்டி எடுக்கிறது, இந்த மாதிரி பெரியவங்க வீட்டில் பண்ணுற விஷயங்களை இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூடநம்பிக்கைனும் சிலர் வந்து அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி கெயின் ஆகுது, அதனால் மனித உடலுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டு எனர்ஜி இருக்குது, ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ். இந்த எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு அயான், அதாவது பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான். சரி, இந்த ரெண்டு அயானில் எது வந்து ஹியூமன் பாடிக்கு பெனிஃபிட் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெகட்டிவ் அயான். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பாசிட்டிவ் அயான் அப்படின்றது அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது தான் வந்து பாசிட்டிவ் அயான். ஸோ அப்படி லூஸ் பண்ணுறதுனால இது வந்து புரோட்டானோட ஆதிக்கம் அதிகமாகிடும், அதனால தான் அதை வந்து பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே ஒரு நெகட்டிவ் அயான் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு எலக்ட்ரானை வந்து அது கெயின் பண்ணுறது தான் வந்து நம்ம நெகட்டிவ் அயான், இல்லைனா நெகட்டிவ்லி சார்ஜ் அயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதனால் நெகட்டிவ் வந்து பெனிஃபிட் அண்ட் பாசிட்டிவ் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்போவுமே ஒரு மாலிக்யூல் இல்லைன்னா ஒரு ஆட்டோம் வந்து பேலன்ஸ்டு கண்டிஷனுக்கு போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா அது அன்பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ அது லூஸ் பண்ண அந்த எலக்ட்ரானை அதை கெயின் பண்ண ட்ரை பண்ணும். அதே மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா அது கெயின் பண்ண எலக்ட்ரானை லூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்படி பேலன்ஸ் ஆகிறதுக்கு ரெண்டு எனர்ஜியும் ட்ரை பண்ணுறதுனால தான் வந்து மாலிகூல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இன்கேஸ் நம்ம பாசிட்டிவ் அயானை வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் தேவை, அதனால் அந்த எலக்ட்ரானை வந்து நம்ம பாடியிலேருந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ இதனால் நம்ம பாடியில் வந்து ஹீட் அண்ட் எனர்ஜி வந்து நிறையவே வேஸ்ட்டாக போகும். ஸோ இதனால தான் வந்து பாசிட்டிவ் அயான் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே நெகட்டிவ் அயான் வந்து அது கெயின் பண்ணியிருக்க அந்த எலக்ட்ரானை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம உடம்புல ரிலீஸ் பண்ணோம். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரான் அதிகமாக கிடைக்கும், எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இயற்கையான சுச்சுவேஷனை விரும்புகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த நெகட்டிவ் அயான்ஸ் தான். உதாரணத்துக்கு ஒரு அருவி பக்கத்துலேயோ, இல்லைனா ஒரு கடற்கரையிலையோ, இல்லைனா உயரமான மலைகள்லையோ, மரத்தடியிலையோ நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது உங்களால் ஒரு ரிலாக்ஸான ஃபீலிங்கை உணர முடியும். இதுக்கு காரணம் அங்கே இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ். சரி, இதெல்லாம் ஏன் சிட்டியில் இல்லாமல் இயற்கையான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொல்யூட் ஆகிருக்க இடத்துல வந்து நெகட்டிவ் காஸ்மிக் ரேஸ் வந்து கம்மியாகும். ஸோ அப்படி காஸ்மிக் ரேஸ் கம்மியாகிறதுனால அந்த நெகட்டிவ் அயான்ஸும் கம்மியாகும். நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் வந்து காஸ்மிக் ரேஸ் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. அதே நம்ம பொல்யூஷன் ஆகாத ஒரு இடத்துல போனோம் அப்படின்னா அந்த காஸ்மிக் ரேஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்கே நெகட்டிவ் அயான்ஸோட டென்சிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும். சரி, இது நேச்சுரலாக தான் நம்மளால் கெயின் பண்ண முடியுமா, ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தா, ஆர்டிஃபிஷியலாகவும் நம்மளால் பண்ண முடியும். அயனைஸ்டு ஏர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது அயனைசர் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட் மூலமாக ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணி இந்த நெகட்டிவ் அயான்ஸை அதில் ஏர்லேருந்து ரிலீஸ் பண்ணுறது. இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஃபீஸஸில் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து இந்த அயனைஸ்டு ஏரை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணுறதுனால வந்து ஒர்க்கர்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இந்த அயான்ஸ்னால் நம்ம பாடியில் பயாலஜிக்கல் எஃபெக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் நம்ம சுற்றுற அந்த ஆரத்திலையும் சரி, திருஷ்டிலையும் திருஷ்டி கழிக்கிறதுலையும் சரி, இதிலெல்லாம் அந்த எஃபெக்ட் வந்து வெளிப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆரத்தி எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணியில் மஞ்சள் அண்டு சுண்ணாம்பு போட்டு அது மேலே வெத்தலை வச்சு சூடம் வச்சு பொருத்துவாங்க. ஸோ அந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்றதுனால எந்த விதத்துலையும் எந்த அயானுமே வந்து வெளிப்படாது. அதே மாதிரி அந்த சூடத்தை வச்சு பொருத்துறதுனால வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் தான் கன்சியூம் ஆகும், அதில் எந்த விதமான அயான்ஸும் வெளிப்பட போகிறது கிடையாது. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி, அதாவது ஆன்டிபயாட்டிக், இதை ஆட் பண்ணுறதுனால கிருமிகள் தான் வந்து அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு. ஒரு பிளேட்டில் மஞ்சளை வச்சு சுற்றுறதுனால எப்படி கிருமி அழியும்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒரு நீங்கள் நிஜமாகவே கிருமி அழிக்கணும் அப்படின்னா, நீங்கள் குளிக்கிற டப்பில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திருஷ்டி சுற்றுறதுலேயும் அதே மாதிரி தான், அவங்க சுற்றுற பொருளை வந்து பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயான் இருக்குது, அதனால் பெனிஃபிட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதிலலாம் எந்த விதமான அயானும் சுற்றுறதுனால எந்த விதமான அயானும் வந்து க்ரியேட் ஆக போகிறது கிடையாது. ஒரு ஆர்கியூமெண்ட்காக இதிலேருந்து அயான்ஸ் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும், யூஎஸில் இருக்க நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் அப்படின்றதில் ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நேச்சுரலாக கிடைக்கிற அயான்ஸ்னால் வந்து எந்த ஒரு பயாலஜிக்கல் பெனிஃபிட்ஸும் வந்து சொல்கிற அளவுக்கு வெளிப்படலை அப்படின்றது தான் வந்து, அதாவது மூடு, ரிலாக்ஸேஷன் அண்ட் ஆன்சைட்டி, ஸ்லீப்பு இதெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு வெளிப்படலை அப்படின்றது தான் உண்மை. இவங்க கொடுக்குற கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெகட்டிவ் அயான்ஸ்னால பெனிஃபிட் பெறணும் அப்படின்னா, ஒரு ரூமில், க்ளோஸ்டு ரூமில் நெகட்டிவ் அயான்ஸை மட்டும் கன்சிஸ்டன்சி அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த பெனிஃபிட் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆரத்தி எடுக்கிறது, திருஷ்டி சுற்றுறது இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக ஒரு சைடாக வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக சயின்ஸை வந்து வாக்கிங் ஸ்டிக்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு முட்டாள்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.